தாய் வீடு செப்டம்பர் 2021. ஆணும் பெண்ணும் மலையாள ஆந்தாலஜி ஓர் அறிமுகம். எழுத்து ரூபன் சிவராஜா. ஆணும் பெண்ணும் அண்மையில் அமேசான் பிரைமில் வெளிவந்த ஆந்தாலஜி வகை மலையாள திரைப்படம். ஒரே கருப்பொருளை கொண்ட குறுந்திரைப்படங்களின் தொகுப்பு. கொரோனா காலத்தில் இந்த வகை திரைப்படங்கள் பல மொழிகளிலும் வெளிவரத் தொடங்கியுள்ளன. தமிழில் சில்லு கருப்பட்டி, புத்தமுது காலை, காவக்கதைகள், குட்டிக்கதை மற்றும் நவரசா போன்றன அவ்வகைமையுடைய திரைப்படங்கள். ஹிந்தியில் அஜீப் தாஸ்தான்ஸ், ரே, தெலுங்கில் வெளிவந்த பீட்ட கதலோ போன்றவற்றை கூறலாம். ஆணும் பெண்ணும் தொடரில் ஆண் பெண் உறவு மைய பேசுபொருள். காதல் காமம், உறவையும் காதலையும் காமத்தையும் வாழ்வையும் பெண்ணும் ஆணும் எத்தகைய வேறுபாடுகளுடன் எதிர்கொள்கின்றார்கள் என்பது பற்றிய சித்தரிப்புகளை 3 குறுந்திரைப்படங்களிலும் தரிசிக்கலாம். முதலாவது சாவித்ரி. பின் சுதந்திர காலத்தில் நிகழ்கின்ற கதை. கம்யூனிச போராளிகளுக்கு எதிரான பெரும் கெடுபிடியின் காலம் கதையின் களம். கம்யூனிச போராட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த பெண் இக்கதையின் முதன்மை பாத்திரம். கம்யூனிஸ்டுகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற, தகவல் கொடுக்கின்ற எல்லோரையும் கைது செய்யவும் போராளிகளை கண்ட இடத்தில் சுடுமாறும் காவல்துறை உத்தரவிடுகிறது. காவல்துறையினர் பற்றிய தகவல்களை கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுப்பதற்காக அவளை தேடி அவளின் வீட்டுக்கு காவல்துறையினர் செல்கின்றனர். வீட்டில் உள்ளவர்களை தாக்கி வீட்டை எரிக்கின்றனர். காவல்துறையை தலையில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடுகிறாள். காவல்துறையின் தேடுதல் வேட்டையில் இருந்து தப்புகின்ற முனைப்பில் நிலப்பிரபு குடும்பம் ஒன்றிடம் வீட்டு வேலையாளாக சேர்கிறாள். அங்கிருந்தபடி கம்யூனிஸ்ட் தோழர்களுடன் தொடர்பில் இருந்து போராட்ட திட்டத்தில் பங்கெடுக்கிறாள். அங்கு நிலப்பிரபுவின் பாலியல் சுரண்டலை எதிர்கொள்ள நேர்கிறது. வேறொரு சந்தர்ப்பத்தில் இக்கட்டான ஒரு சூழலை எதிர்கொள்ள சுய விருப்புடன் அக்குடும்பத்தின் இளைஞனுடன் பாலுறவு கொள்கிறாள். அதே வீட்டில் வேலை செய்கின்ற இன்னொரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளரான கொச்சப்பா மூலம் அவள் இருக்குமிடம் அறிந்து போராளிகள் அவளிடம் வருகின்றனர். அவள் அங்கிருந்து தப்புவதற்கான திட்டமும் தீட்டப்படுகிறது. இதற்கிடையில் தகவல் கொடுத்த கொச்சப்பா காவல்துறையினராலும் நிலப்பிரபுவினாலும் கடுமையாக தாக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறார். அவளை தன்னுடன் படுக்கைக்கு அழைத்த நிலப்பிரபு அவளது தோழர்களின் திட்டமிடலுடன் கொல்லப்பட்ட பின்னர் அவள் அங்கிருந்து தப்பிச் செல்கிறாள். அப்போது கொச்சி பாரு என்று அவள் உறவு கொண்ட இளைஞன் கூப்பிடுகிறான். கொச்சி பாரு இல்ல, சாவித்ரி, சகாவு சாவித்ரி என்று சொன்னவாறு துப்பாக்கியை தோளில் போட்டுக்கொண்டு தோழர்களுடன் படகில் ஏறிச் செல்கிறார். இரண்டாவது ராஜ்யம்மா. கேரள தேயிலை தோட்டம் ஒன்றில் மேலாளராக வேலை செய்யும் ஓர் இளைஞனுக்கும் அப்பகுதியில் கால் விற்கும் ராஜியம்மா என்ற இளம் பெண்ணுக்கும் இடையிலான காதலை மையப்படுத்திய கதை. ராஜியம்மா மிடுக்கும் தன்னம்பிக்கையும் மிக்கவள். எவர் தயவும் இன்றி சொந்த காலில் நிற்கின்ற துணிச்சல் மிக்கவள். அவளது தாய் தமிழ்நாட்டவர், தந்தை மலையாளி. இவள் மைசூரில் பிறந்து கேரளாவுக்கு குடிபெயர்ந்து வாழ்பவள். தேயிலை தோட்ட மேலாளரான இளைஞனும் இவளும் காதல் வயப்படுகின்றதற்கான இயல்பான சூழல் ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவளுடன் உறவு கொள்ள விருப்பம் கொள்கிறான் இளைஞனான தேயிலை தோட்ட மேலாளர். தவறிழைக்க மாட்டேன் என்று தன் அம்மாவுக்கு வாக்குறுதி அளித்ததாக கூறுகிறாள். அவள் மனப்பூர்வமாக மறுக்கவில்லை. ஆனால் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி பற்றி அவள் குறிப்பிட்டதை தவறாக புரிந்து கொண்டு அவளிடமிருந்து விலகிச் செல்கிறான். அவள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதி தொடர்பான வார்த்தைகள் திருமணத்துக்கு முன்பான கலவை, பாலுறவு தொடர்பான வறிய பெண்களின் பதட்டம் அல்லது பாதுகாப்பின்மை தொடர்பான அனுபவம் சார்ந்த புரிதலை வெளிப்படுத்துவதாகும். பின்னொரு நாளில் அவன் வேலையில் இருந்து விலகி ஊருக்கு செல்கிறான். பல வருடங்கள் கடந்த நிலையில் மீண்டும் அவளை அவன் சந்திக்க நேர்கிறது. முதலாளி இறந்த பின்னர் முதலாளியின் மனைவியிடம் துக்கம் விசாரிக்க தேயிலை தோட்ட குடியேற்றத்துக்கு திரும்புகின்றான். அப்போது அவனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. அவனது நினைவுடன் அவள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அவர்களின் மீள் சந்திப்பு உணர்வு பூர்வமான காட்சி. நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையா? இல்லை, பந்த சம்பந்தங்கள் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் எல்லோரும் என் பணத்தை நோக்காக கொண்டு வந்தவர்கள். தன் பணத்துக்கு ஒரு வாரிசு உள்ளதென்கிறாள். யாரந்த வாரிசு என்று அவன் வினவிய போது அவனது மகளின் படிப்பு செலவுக்கு அவளது பெயரில் வங்கியில் வைப்பில் ஒட்டிருப்பதாக சொல்கிறார். அவளின் வீட்டுச் சுவரில் அவனின் நிழற்படம் தொங்கிக் கொண்டிருப்பதை காட்டுகிறாள். நீ வருவாயென ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருந்தேன்.
அவன் மீதான தன் காதலை அடை காத்தபடி கூடன்றி பறவை கொள்ளும் மனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அவள். தவறு நேராது என்று நீ சொல்வாய் என்று எதிர்பார்த்தேன். நாங்களும் மனிதர்கள்தானே என்கிறாள். அவனது கன்னத்தை ஏந்தி கண்ணீர் துளிக்கிறாள். அவளது கைகளை தன் கைகளுக்குள் தாங்கி கண்ணில் ஒற்றிக்கொள்கிறான். இரண்டு ஜீவன்களும் விழிகளின் வழி கண்ணீர் துளிகளின் மொழியில் அன்பை பகிர்ந்து கொள்கின்றனர். இறுதி காட்சிகள் மிகவும் உணர்வு பூர்வமான காதலின் தரிசனம். மூன்றாவது ராணி. விடுதலை பருவ காதலும் காமமும் இதன் பேசுபொருள். இது சமகால பிரதிபலிப்பினை கொண்ட கதை. அறைக்குள் கலவி செய்வது சிறை போன்றது. நீ இயற்கை வழியில் உறவு கொண்டு பார், அது பேரின்பம் என்கின்றான் நண்பன். அறை, ஏசி, நான்கு சுவர்கள் எல்லாம் அதசு பழசான சூழல். ஓர்கானிக் உச்சகட்டம் என்பதுதான் எதிர்காலம். ஓர்கானிக் பல வகைகள் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கின்றாய் அல்லவா? இது காதல் இன்பத்தின் ஓர்கானிக் வகைமை என்று இயற்கை சூழலில் மலை அடிவாரத்தில் காடுகள் சூழ தூய காற்று வீச கலவியில் ஈடுபடுவதற்கு நண்பன் விளக்கம் கொடுக்கின்றான். நண்பனின் தூண்டுதலின் பேரில் காடும் மலையும் சூழ்ந்த இயற்கையில் காதலியோடு உறவு கொள்ள எண்ணுகிறான். ஆட்கள் இல்லாத இடத்தில் தான் எனக்கு முத்தம் கொடுப்பாயா? ஆட்கள் உள்ள இடம் என்றால் என்ன பிரச்சனை என்று வெளிப்படையாக ராணி கேட்கிறார். நீ எங்கு எப்போது வேண்டுமானாலும் என்னை கட்டிப்பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வெளிப்படையாக அன்பையும் காதலையும் பரிமாற நினைக்கும் அவளுடைய இயல்பின் வெளிப்பாடு. அவர்களை ஒன்றாக யாராவது பார்த்துவிட்டு தன் வீட்டில் சொன்னால் சிக்கலாகி விடும் என்பது அவனுடைய பதட்டம். அவளுக்கு அத்தகைய பதட்டங்கள் இல்லை. அவள் பாடசாலை விடுதியில் தங்கி படிப்பவள், அவன் உள்ளூர்காரன். முத்தமிடவும் கட்டிப்பிடிக்கவும் ஏங்குகிறாய், அதனை திரையரங்கில் செய்கிறாய். ஒரு படம் பார்க்க திரையரங்குக்கு செல்வோம் என்கிறாள். அங்கு யாரும் எங்களை பார்க்க மாட்டார்கள், உன் புகழ் மங்கி போகாது என்கிறாள். அதில் ஒரு கிண்டல் உள்ளது. இப்படியாக அவனது வற்புறுத்தலும் அவளின் பதில்களுமாக மிகவும் சுவாரஸ்யமான உரையாடல் கல்லூரி வகுப்பறையில் அவர்களிடையே நடக்கிறது. மற்ற மாணவர்களின் காதில் கேட்காத வண்ணம் மிக மெல்லிய குரலில் இருவருக்கிடையிலான சம்பாஷணை நிகழ்கிறது. அவளை எப்படியாவது சம்மதிக்க வைப்பது என்ற ஒரே நோக்கில் கதைகளை அளக்கிறான். காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அவளை சம்மதிக்க வைக்கிறான். அந்தி சாய முன்னர் விடுதியில் திரும்ப கொண்டு வந்து விடுகின்றேன் என்கின்றான். மோட்டார் சைக்கிளில் அழைத்து போகும்போது துப்பட்டாவினால் அவளது தலையையும் கண் தவிர்ந்த முகப்பகுதியையும் மூடுமாறு கேட்கிறான். தானும் வழமையான ஹெல்மெட் என்பதை தாண்டி கண் தவிர்த்து முகம் முழுவதையும் மறைக்கின்ற ஹெல்மெட் அணிந்திருக்கிறான். உங்களை போன்ற பையன்கள், சேகுவேரா போன்று உடுத்திக் கொள்கின்ற மன விரக்தி கொண்ட ரோமியோவின் இதயம் கொண்டவர்கள் என்று தன் தந்தை கூறியதை குறிப்பிட்டு அவன் பாலரவு திட்டத்தோடு தன்னை அங்கு அழைத்து வந்ததை தான் அறிவேன் என்கிறாள். உனக்கு என் மீது காதலா, என் சரீரத்தின் மீது காதலா? சரீரத்தின் மீது காதல் என்பதொன்றும் தவறல்ல, இருந்தாலும் சொல் என்று தன் மீதான அவனின் அன்பை விவரிக்க கேட்கிறாள். முதலில் அவன் அதையெல்லாம் அத்தனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளின் உடலை அடைவதே அவனின் ஒரே இலக்கு. இருப்பினும் இறுதியாக பைபிளில் இருந்து அன்பு தொடர்பான சில வரிகளை எடுத்துரைக்கின்றான். ஆணுக்கு உடல் இன்பம் என்ற நோக்கம் முதன்மையானதாகவும், பெண்ணுக்கு காதல் காமம் என்பன அன்பின் பால் நிகழக்கூடிய உணர்வு பூர்வமான உறவு என்பதாகவும் இந்த படத்தின் சித்தரிப்பினை புரிந்து கொள்ளலாம். குடும்பத்துக்கும் ஊருக்கும் தெரியாமல் ஆண் செய்ய நினைப்பதை வெளிப்படையாக அன்பின் நிமித்தம் செய்ய நினைக்கின்றாள் பெண். அவ்விடத்துக்கு அவளை அழைத்துச் செல்ல நேர்மையற்ற வழிகளில் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு அழைத்துச் சென்று தன் விருப்பத்தையும் அடைகின்றாள். அவர்களின் செல்லடபேசி மற்றும் உடைகளை ஒரு முதியவர் திருடிச் செல்கிறார். காதல் பயந்து அழுதபடி ஒடுங்கி நிற்க அவனை விட்டுவிட்டு அவள் ஊரை நோக்கி நடக்க தொடங்குகிறாள். வெவ்வேறு காலகட்டங்களிலும் அந்தந்த காலகட்ட வாழ்வியல் சூழ்நிலைகளிலும் ஆண் பெண் உறவில், அன்பில், காதலில், காமத்தில் தமது சுயத்தினை இந்த வகையான புரிதலுடனும் சுயத்துடனும் இம்மூன்று திரைப்படங்களின் நாயகிகளும் வெளிப்படுத்தினார்கள். எவ்வாறு அந்த வாழ்வியல் சூழலை எதிர்கொண்டார்கள் என்பதை காட்சிபூர்வமாக இப்படங்கள் சித்தரிக்கின்றன. தவிர காதல், பாலுறவு, திருமணம் தொடர்பான பெண்களின் மனநிலையம், அன்பின் பொருட்டு அவற்றை வெளிப்படையாக எதிர்கொள்கின்ற அவர்களின் உணர்வுகளும், அவற்றுக்கு மாறான வழிமுறைகளிலும் உந்துதலிலும் இவற்றை எதிர்கொள்ள எண்ணுகின்ற ஆண்களின் மனநிலை தொடர்பான பிரதிபலிப்புகளையும் இம்மூன்று திரைப்படங்களிலும் காண முடியும். மூன்று கதைகளிலும் பெண்கள் மன முதிர்ச்சியுடனும்
இயல்பாகவும் சூழல்களையும் வாழ்வையும் எதிர்கொள்கிறார்கள்.